நாகையில் செய்யப்பட்டுள்ள புயல் ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் ஓ.எஸ் மணியிடம் கேட்டறியலாம். சார், நாகையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க? அரசு சார்பா மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்தில் இருக்கிற கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, தாழ்வான பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, பாதுகாப்பற்ற வீடுகளில் தங்கியிருக்கிற மக்களுக்கு, மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வீடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, இது போன்ற பாதுகாப்பற்ற நிலையில் குடியிருக்கிற அனைவரும் இன்று மாலை இன்று 4 மணிக்கு முன்னதாக முகாம்களுக்கு வந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே அரசு அலுவலர்கள் அவர்களை சந்தித்து விளக்கி சொல்லி அவர்களை அழைத்து வருகிற பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளும் அரசு அலுவலகங்களும் சாவிகள் அந்த பகுதியினுடைய நிர்வாகம் பண்ணுகிற பொறுப்பாளர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்குவது, குடிநீர் பாதுகாப்பான குடிநீரை வழங்குவது, மருத்துவ உதவிகள் அளிப்பது போன்ற அனைத்து தேவைகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமானால் அந்த இடங்களுக்கு செல்வதற்கு காவல்துறை 7 குழுக்களை நாகப்பட்டினம் பகுதியில் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ரப்பர் போட்டுகள், மரம் அறுக்கும் மிஷின், எமர்ஜென்சி லைட்டுகள், இதுபோல அனைத்து தேவையான கருவிகளும் கடப்பாறை உட்பட அரிவாள் உட்பட அனைத்தும் அவர்களுக்கு கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல 7 குழுக்கள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அவ்வப்பொழுது வருகிற சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுடைய பணிகளை அவர்கள் கவனிப்பார்கள். சார், கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கஜா புயல் தாக்கத்தின் போது நாகையில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது. அப்போது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்ததாக நாகை மற்றும் கடலூர் மாவட்டத்தின் மக்கள் வந்து அப்போது பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம சேனல்லையும் ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவம் வந்து தமிழக அரசுக்கு இருக்கும். அந்த வகையில் நிவர் புயலில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மூடி இருக்குது இந்த கொரோனா பிரச்சனையினால். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளி கல்லூரிகளில் மக்களை தங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மீனவர்களுக்கு, நாகப்பட்டினம் பகுதி இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கு? கஜா புயலால் பாதிக்கப்பட்டு அவதிக்கு உள்ளான அந்த மக்கள் இப்பொழுது அவர்கள் தங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தாமாகவே உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மரங்களில் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டியும் தடிகளை வெட்டியும் மரங்களையும் காப்பாற்ற வேண்டும், வீட்டையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் துப்புரவு பணியாளர்களை கொண்டு துப்புரவு சரியாக துப்புரவு செய்யப்பட்டு பிளீச்சிங் பவுடர் அடிக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் அவர்களை தங்க வைப்பதற்கான நடவடிக்கையை நேற்றிலிருந்தே எடுக்கப்பட்டு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி சார். சார், இணைப்புல வந்து பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான அரசு நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் விவரங்களை தகவல் தெரிவிச்சீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். வணக்கம். வணக்கம். News 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.